ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலையில் மணி பார்த்தீங்கன்னா இப்போ தான் 6 ஆகுது. சூரியன் அந்த பக்கமும் எல்லாமே வந்துட்டுருக்கு. இங்கே நம்ம ஆளை பார்த்தீங்கன்னா வெளிச்சம் தெரியலன்னு லைட் அடித்து செடி முளைச்சிருச்சான்னு பார்க்குறாங்க. லைட்டாக ஒரு மூணு நாள் செடி வந்துருக்கு. இதில் என்ன போட்டு நம்ம ஒரு 3 days கிட்ட ஆச்சு. இதை ஒழுங்கு காட்டுங்க. பார்த்தீங்களா, செடி வந்துருச்சு, செடி வந்துருச்சு, செடி வந்துருச்சு, செடி வந்துருச்சு. இந்த வாங்க கூட இதில் என்ன போட்டோம்? ஆமாம், அதுலேயும் முளைச்சிருக்கலாம். ஒரு 3 நாள் ஆச்சு, அதுக்கிடையில லைட்டாக தழுவு விட்டுருச்சு. இதில் பட்டாணி நினைக்கிறேன். ஆமாம், அந்த பட்டாணியை வந்து எலி அணில் ரெண்டும் சேர்ந்து அதை வந்துட்டு நோண்டி எடுத்துருச்சு. அப்புறம் அத்தா வந்து அதில் புதுசாக ஏதோ ஒன்று அவங்க ஆஃபீஸில் வந்துட்டு கொடுத்துருந்த ஒரு சீடு ஒன்று வச்சுருக்காங்க. அது என்ன சீடுனே தெரில. லாஸ்ட்டாக ஆலமரம் வளர்ந்து நிற்க போகிறது தான் தொட்டியில். நட்டு விட முடியுதா ஆலமரத்தை? சரி, ஓகே. அத்தானுக்கு இப்போ தான் ஷிஃப்ட் முடிஞ்சுது, அவங்க வந்து தூங்க போகிறாங்க. ஆனால் ஒரு 3 செடியை வச்சுட்டு கார்டனிங் பண்ணுறோன்னு என்ன பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? நீங்களும் தனிச்சும் தான். என்னன்னா, வச்சு ஒரு 3 நாள் ஆச்சு சரியா, அத்தனை வண்டி வந்து வந்து பார்ப்பாங்க. அவன் வந்து அவனுக்கு பொறுமையே இல்லை. அவன் வச்ச கொஞ்ச நேரத்துல முளைக்கவே இல்லை. எதுவும் வரலையா? 15 days ஆகும். அப்போ இன்னும் 3 days முடிஞ்சு இன்னும் எவ்வளோ எவ்வளோ நாள் பாருங்க. எங்கடா தெரியும், நேர்தாண்டா வச்சோம் அப்பா, நேர்த்தா வச்சோம் அது. இப்படிதான் போயிட்டு இருக்குங்க. ரெண்டு பேரும் செடியை வச்சுட்டு பண்ற அளப்புற தாங்கல. இது கூட கொஞ்சம் நல்லா வருது மாதிரி தெரியுதுல. ஆமா, சோத்துக்க தலையும் கொஞ்சம் பரவாயில்ல. முதல்ல வந்துட்டு ஆமா, அதை கண்டுக்காம அப்படியே விட்டுருந்தோமா, அதனால அது கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா இருந்து இப்ப கொஞ்சம் அப்பப்ப இவங்க தண்ணி எல்லாம் ஊத்தி அதை வந்து பாத்துக்கிறாங்க. ஆமா, இல்ல தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த நாயை லைட்டா சூடு விரட்டிட்டு போக கேக்குற மாதிரி சரி, பாவம் என்னைக்கும் வந்து ரெண்டு தேங்காய் கொடுப்பேன். பாவம் ஒண்ணுதான் குடுத்துருக்கேன். தேங்காய் காலி ஏ என்னத்தான் கஷ்டப்பட்டு எங்க அம்மா தண்ணி ஊத்தி எங்க மரத்துல வந்து. ஆமா அத்தா, எல்லா வெப்சைட்லயும் தேடிட்டாங்க சரியா. அந்த தேங்காய் துருவுற மிஷின் மட்டும் நிறைய இருக்கு, ஆனா அது அந்த அளவுக்கு வந்துட்டு எதுவுமே வந்து ஒரு ப்ராடக்டா இல்ல. எங்க அம்மா கஷ்டப்பட்டு மரத்துக்கு தண்ணி ஊத்தி தேங்காய் எல்லாம் பெருசு பெருசா விளைய வச்சா நீங்க தேங்காய் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? ஏன் கொண்டுருவேன் ஊர்ல உள்ள தேங்காய். பக்கத்து வலையில எடுத்தேன். இங்க இப்ப சாம்பார் ரெடி ஆயிட்டு இருக்கு. இங்க வந்து முட்டைக்கோஸ் பொரியலும் ரெடி பண்ணிட்டேன். இப்ப பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. ஸோ அதோட ரெசிபி தான் வந்து ஷேர் பண்ண போறேன். பாவக்காய் பாத்தீங்கன்னா வாரத்துல 1 நாள் கண்டிப்பா வந்து எடுத்துக்கோங்க. உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது சரியா. இப்ப பாவக்காய் பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச வரைக்கும் தின் ஸ்லைஸா வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப தடியா போடாதீங்க. இது வந்து நம்ம கசப்பு இல்லாம ஈஸியா பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு எவ்வளவு தின்னா வந்து கட் பண்ண முடியுமோ அவ்வளவு தின்னா கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லா பாவக்காயும் கட் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, இந்த விதை இருக்குல்ல, இதை வந்து எடுத்துடலாம். சில பேருக்கு விதை பிடிக்கும். பிடிக்கும் மீன்ஸ் அப்படியே போட்டு செய்வாங்க. ஆனா எனக்குலாம் சுத்தமா பிடிக்காது. ஒரு மாதிரி கொஞ்சம் கரு கருக்குன்னு அதை கடிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும். அதனால மேக்ஸிமம் இதை எடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்படி எல்லா விதையும் வந்துட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ பாவக்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி விதை எடுத்து வச்சிருக்கேன். இனிமேல் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இனிமேல் இதில் ஒரு 3 tablespoons அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட கசப்பு வந்து போயிடும். இனிமேல் பார்த்தீங்கன்னா இதில் இந்த தயிர் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு மசாலா சேர்த்து ஃப்ரை பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த மாதிரி நீங்கள் பாவக்காய் செஞ்சாலும் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு செய்யுங்க. இனிமேல் இதை தண்ணியில் வந்து கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 teaspoon அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன்.
ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி, இப்போ இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கிறேன், ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன், நெக்ஸ்ட் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அப்புறம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன், லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை வந்துட்டு நறுக்கி போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையும் வெட்டி போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க, சேர்த்தா மசாலா ஒட்டாது. இதுக்கு கூட ஒரு 1/2 லெமனையும் புளிஞ்சு விட்டுக்கிறேன், போட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், மசாலா நல்லா கோட் ஆயிடுச்சு. இனிமேல் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடலாம், அப்படியே ஃப்ரை பண்ணோன்னா கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு சட்டியில் பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் ஒரு ஒரு பீஸாக போட்டுக்க வேண்டியது தான். இது வந்து சட்டு சட்டு நின்றுரும், அதனால் கொஞ்சம் பக்கத்தில் என்னென்னு பார்த்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட பாவக்காய் ஃப்ரை பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதே மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வாரத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக பாவக்காய் சாப்பிடுங்க. ஓகே, இப்போ காலைல தானே சுகர் டிஃபனுக்கு தோசை தான் ஊற்ற போகிறேன். இந்த கல் வந்து இன்னமும் என்கிட்ட கேட்டே இருக்கீங்க, இது வந்து மாயரோடது சரியா? இது நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சரவண ஸ்டோரில் வாங்கினேன், பாடி சரவண ஸ்டோருக்குலாம் அங்கே வாங்கினேன். ஆனால் ஆன்லைனில் வந்து எனக்கு இது கிடைக்கவே இல்லை, நிறைய பேர் இதோட லிங்க் வந்து கேட்டிருக்கீங்க, ஆனால் இதோட லிங்க் வந்துட்டு எனக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல. நான்ஸ்டிக்கில் மாயர் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று இருக்கும், அதுவுமே நல்லா தான் இருக்கும், ஆனால் அது ரவா தோசைக்கு சூப்பராக இருக்கும், இது வந்து தோசைக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இதோட லிங்க் எப்போயாவது வந்து கிடைச்சிது அப்படின்னா நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், பட் இப்போ வரைக்கும் இதோட லிங்க் வந்துட்டு இல்லை. ஓகே, சூப்பர் தனேஷ், அவனுக்கு வந்து இந்த தோசை ஊத்துறது இதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. பத்ரம் கையே சீக்கிரம் கை பத்ரம். என்னடா நீதான் சாப்பிடல இந்த தோசைய சரியா? ஆ ஓகே, ஆ போதும் 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 பாப்பமா போதும். ஓகே, கொடூரமா இருக்கா? சரி ஓகே, பாத்துக்கலாம். சரியா போ போ வந்துடும். சரியா பாப்பமா, கணேஷ் இப்போதான் ஸ்கூல்ல விட்டு வந்தனா, வந்து செடியை பார்த்தா காலையில் நம்ம விடிய காலில் பார்க்கும்போது இந்த ஒன்று தான் நல்லா தெரிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்று இது ஒன்று, அப்புறம் இங்கே இந்த மாதிரி நிறைய தெரியுது, இதில் அதுலேயும் அதே மாதிரி தான், இங்கே ஒன்று முளைச்சிருச்சு. ஸோ இது வந்து தக்காளி இல்லைன்னா கத்திரிக்காய், இந்த ரெண்டத்துலேயும் ஏதோ ஒன்று தொட்டியை மாற்றி வச்சதில் அடையாளம் தெரியல. நேற்றுக்கு சொல்லியிருந்தாங்க சென்னையில் வந்துட்டு நல்லா மழை பெய்ய போகுது அப்படின்னு, அதுக்கேற்ற மாதிரி வானம் நல்லா கருத்துட்ருக்கு, தெரில மழை வருமானு தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மில்க்ரீஸ் புதுசாக மாற்றிருக்காங்களா? நல்லா இருக்குல்ல, நல்லா ரொம்ப பெருசாகிட்டாங்க. லாஸ்ட் மந்தே இங்கே தான் வந்தோம், ஆனால் மறந்துட்டோம். ஆமாம், இல்லை நல்லா பெருசாகிட்டாங்க, இப்போ முன்னாடி 2-3 லைன் தான் இருக்கும், நிறைய கம்பார்ட்மெண்ட் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு அந்த கடை தான் பிடிச்சது. ஆமாம், அது டக்கு டக்குன்னு முடியும், இது நிறைய இருக்கு பொருள். இங்கே பாருங்க ஒளிச்சிருக்காங்க.
நல்ல சந்தோ சுமார் சுமார் பல்லு ரெடி டு ஈட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. நான் வெறும் இந்த மெக்கன்ஸ் மட்டும் வாங்குவேன், நல்லாயிருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சரிப்பா. வீட்டில் சோப்பு இருக்கேம்மா, போதும்ல, அடுத்த மாதம் இந்த மாதம் ஓடிடும். நின்றுமா அப்பா, பல்லு தேக்கி தான் ஆள் இல்லை, ப்ரெஷ்ஷை மட்டும் வாங்கிடு. அது இதுக்கு வேணாம், ப்ரெஷ் இருக்குடா நீ வீட்டில், அம்மா நிறைய வாங்கி வச்சிருக்கேன். அப்படியா, அம்மாட்ட கேட்டு போயிருந்தோம். ஆமா, நீ இப்போ போன மாதம் நீ தானே எடுத்து வச்சிருக்க. தனிஷ் எப்படி வேலை செய்கிறான் பாருங்க, வீட்டிலலாம் ஒன்றும் செய்ய மாட்டான். ஹெல்ப்பரா? சரி, ஹெல்ப் பண்ணிருக்கான், ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான். ஆ, என்னம்மா? பார்ட் டைமா அவன் இங்கே வேலைக்கு சேர்த்து விடலான்றீங்க. ஸ்கூல் போயிட்டு வந்து விட்டா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ தான் ப்ரொவிஷன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். வந்தோடனே பாருங்க, ஒரு ஆள் உள்ளே இருந்து என்ன ஐட்டம்லாம் எடுக்கிறாங்கன்னு. என்ஜாய் வந்த உடனே உள்ள இருந்து எடுக்கிறீங்கன்னா சாப்பிட்டாச்சு. அவ சோரா யாருக்கு தெரியாது, எள்ளுருண்டை ரொம்ப நல்லது உடம்புக்கு, ஜாலியா இருந்து சாப்பிட்டேன். இது நான் பிரெக்னண்டா இருக்கும்போது எனக்கு என்னமோ இது சாப்பிட ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவேன். அந்த டைம்ல சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க, நான் திண்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டுதான் நீட்டமா படுத்திருப்போம். ஓகே, ஃப்ரிட்ஜில் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறம் ப்ரொவிஷன்ஸும் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே கொட்டினதுக்கு போக மிச்சம் எல்லாத்தையும் இந்த மாதிரி இந்த ட்ராயருக்குள்ளே தான் போட்டு வைக்கிறது. அதில் எலி வந்து இங்கே கடிச்சு வைக்கிறது. நிறைய பேர் நிறைய டிப்ஸ் எனக்கு சொல்லியிருந்தீங்க, எதுவுமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை. நீங்கள் சொல்லியிருந்த நிறைய டிப்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணேன், எதுவுமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை. அதனால ஃபைனலாக சிம்னியை கழட்டி மேலே வச்சுட்டாங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா அது உள்ளெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக கடிச்சு துப்பிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது. அது வந்துட்டு அது ரெடி பண்ணால் தான் வந்து அது ஒர்க் ஆகும், அதனால அதை கழட்டி மேலே வச்சுட்டாங்க. ப்ரொவிஷன்ஸும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கொட்டி வச்சாச்சு. பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வச்சுருப்பேன், ஒன்று பின்னாடி ஒன்றுன்ட்டு, இடம் பத்தலை. ஸோ அதனால் இப்படி தான் வைக்கிறது. எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்காங்க, இப்போ கொஞ்சம் பழகிடுச்சு. எல்லாமே வந்துட்டு கொட்டி ஃபில் பண்ணியாச்சு, இந்த மாதம் வரைக்கும் ஓடும். அப்பப்போ காலியாகும் போது எடுத்து ரீஃபில் பண்ணிப்பேன்.